மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா சிறப்பு நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தில் உள்ள கூட்டுறவு அங்காடியில் கொரோனா சிறப்பு நிவாரண நிதி 2000 ரூபாயை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் லலிதா மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் வழங்கி தொடங்கி வைத்தனர். இதேபோல் மயிலாடுதுறை கீழ நாஞ்சில் நாடு பகுதியில் உள்ள அங்காடியில் கொரோனா சிறப்பு நிவாரண நிதி முதல் தவணை தொகை ரூபாய் 2000 மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 268945 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. அரசின் கொரோனா முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்க பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர்.